ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பென்ட்ரைவ் முழுக்க வைரஸ் இருந்தாலும் உள்ளே இருக்க ஃபைலை எப்படி சேஃபாக ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு இருக்க பல கஷ்டம் என்ன அப்படின்னா, பென்ட்ரைவை வேறு வேறு லேப்டாப்பில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பென்ட்ரைவில் வந்து வைரஸ் ஏறிடும். அது எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்காக. ஃப்ரெண்ட்ஸ், பென்ட்ரைவ் முழுக்க வைரஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த பென்ட்ரைவில் இருக்கக்கூடிய ஃபைல் வந்து தெரியாது. அப்படி இல்லைன்னா லேப்டாப்பில் வந்து ஷார்ட்கட் காமிக்கும். அதை எப்படிங்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து நான் இந்த பென்ட்ரைவை நான் என் லேப்டாப்பில் போடுறேன். லேப்டாப்பில் போட்டோன்னு அந்த பென்ட்ரைவ் கவிக்கும். நான் கண்டினியூ வித்தவுட் ஸ்கேனிங் கொடுக்குறேன். ஓப்பன் ஃபோல்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், எல்லாமே ஷார்ட்கட்டில் காமிக்குது. ஒன்றும் ஷார்ட்கட்டில் காமிக்கும், அப்படி இல்லைன்னா ஃபைலே உள்ளே காமிக்காது. அப்படி இருந்தால் நம்ம பென்ட்ரைவில் வைரஸ் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், இப்போ கம்ப்யூட்டர் போங்க. கம்ப்யூட்டரில் நம்ம பென்ட்ரைவ், அந்த பென்ட்ரைவ் பக்கத்தில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இங்கே சி, இங்கே வந்து டி, இங்கே இ, இங்கே வந்து எஃப் கொடுத்துருக்காங்க. இந்த கூட தான் முக்கியம். இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்கள், ஸ்டார்ட்டுக்கு போகிறோம். ஸ்டார்ட்டுக்கு போய் சிஎம்டி கிளிக் பண்ணுறோம். இப்போ ஒரு கமெண்ட் பாக்ஸ் வரும். நம்ம வந்து இந்த ஃபோல்டர் க்ளோஸ் பண்ணிடலாம், இது தேவையில்லை. இப்போ அங்கே என்ன பண்ணோம், அதாவது இந்த நம்பர், இந்த எழுத்து எஃப், இந்த எஃப் ஃபோல்டர் இங்கே வந்து கேபிட்டல் எஃப் அப்படின்னு கொடுத்து ஒரு செமிகோலன் கொடுத்து என்டர் கொடுத்தோம் அப்படின்னா இந்த யூசர்ஸ் அப்படிங்கிறது இங்கே எஃப் கமெண்டுக்கு மாறிடும். இப்போ வந்து எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ், ஏடிடிஆர்ஐபி ஒரு ஸ்பேஸ், ஒரு ஐஃபன் ஹச், ஒரு ஸ்பேஸ், ஒரு ஐஃபன் எஸ் ஸ்பேஸ், ஒரு ஐஃபன் ஆர் ஸ்பேஸ், ஸ்லாஷ் போடணும். ஸ்லாஷ் போட்டு எஸ் ஸ்பேஸ் ஸ்லாஷ் டி கொடுத்து என்ட்ரி கொடுத்துங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்து சி விண்டோஸ் சிஸ்டம் 32 சிஎம்டி அப்படின்னு வரும். இப்போ வந்து நேரத்தில் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் பென்ட்ரைவ்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வைரஸ் இல்லாத ஃபோல்டர் வந்து அந்த ஷார்ட்கட்லாம் விலகிட்டு அந்த ஃபோல்டர்லாம் நமக்கு இங்கே இருக்கும். இந்த இங்கே பாருங்கள், ஷார்ட்கட்டில் தான் அந்த ஃபோல்டர்லாம் தனியாக வந்திருக்கும். அந்த ஃபைலை மட்டும் நம்ம கட் பண்ணி நம்மளுக்கு தேவையான இந்த ஃபோல்டரை மட்டும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி நமக்கு தேவையான ஃபோல்டரில் இதை ஏற்றி வச்சுக்கிட்டு பென்ட்ரைவை ஃபார்மட் பண்ணிடலாம். ஃபார்மட் பண்ணிட்டோம் அப்படின்னா பென்ட்ரைவில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் வைரஸ் வந்து அதில் டெலீட் ஆகிடும். ஸோ நமக்கு தேவையான ஃபைலை வந்து பென்ட்ரைவை ஃபார்மட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வைரஸ் நம்ம லேப்டாப்பில் ஏறாமல் நம்ம இந்த மெத்தடில் ஈஸியாக காப்பி பண்ணி வச்சுக்க முடியும். இதை பற்றின உங்கள் கமெண்டில் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோக்களை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதுக்கு மேலே டச் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.